தமிழகத்தில் மின்சாரத்தை அவ்வப்போது வழங்கி வந்த இந்த மின் விநியோக மையத்திலிருந்து இன்று இரவு முதல் மின்சாரம் வழங்கப்படுமா என்பது சந்தேகமே. நெய்வேலி நிலக்கரி சுரங்க பணியாளர்கள் சுமார் 17,000 பேர் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளனர். மத்திய அரசு உடனடியாக அந்த 5% பங்குகளை விற்பது என்கின்ற முடிவை கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மத்திய அரசுக்கு வைக்கிறோம். வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து என்எல்சி நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போராட்டத்திற்கு இடைக்கால தடையை பெற்றுள்ளது. மத்திய அரசு என்எல்சியின் 5% பங்குகளை தனியார் மையத்துக்கு விற்பதை எதிர்த்து என்எல்சியின் அனைத்து ஊழியர்களும் இன்று நள்ளிரவு முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். இவ்வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் பல இருளில் மூழ்கும் அபாயம் ஏற்படலாம். அபினேஷ், ரெட்பிக்ஸ் நியூஸ்.